Hi students, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படினா இயல் 3ல விகிதம் மற்றும் விகித சமத்துல எடுத்துக்காட்டு 3.2 பார்க்க போறோம். 3.2ல என்ன கொடுத்திருக்காங்க? 500 கிராமுக்கும் 250 கிராமுக்கும் பாருங்க, ரெண்டுமே ஒரே அலகு இருக்கு. ரெண்டுமே ஒரே அலகுடைய அளவுகளை தான் நம்ம விகிதமா எழுத முடியும். ரெண்டுமே ஒரே அலகா கொடுத்திருக்காங்க. இதை என்ன செய்ய சொல்றாங்க? எளிய வடிவில் காண்க. 500 கிராம் அதற்கும் 250 கிராமுக்கும் இடையே உள்ள விகிதத்தை முதல்ல அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கிடுவோம். இப்படி போட்டால் தான் விகிதம். எப்படி சுருக்க போகிறேன்? முதல்ல 0 0 இருந்தால் கட் பண்ணி விட்டுரு. முதல்ல 0 0 அடித்தாச்சு. மிச்சம் என் கையில் என்ன இருக்குது? 50:25. நீ ரொம்ப கணக்கில் புளி அப்படின்னா டக்குன்னு 25 கட் பண்ணிடலாம். இல்லை சுமார் அப்படின்னா முதல்ல என்ன செய்கிறோம்? 5 வகுத்துக்கிறோம். 55 25 ரெண்டையுமே ஒரே வாய்ப்பாடால் அடிக்கணும். இதை வேறு வாய்ப்பாடு, இதை வேறு வாய்ப்பாடில் அடிக்கக்கூடாது. அடுத்து திரும்ப அதே 5 அடிப்போம். இதையும் 5 வாய்ப்பாடு, இதையும் 5 வாய்ப்பாடு. 2 10 1 5. அப்போ 500:250 எளிய வடிவில் சொல்லணும்னா 2:1 சுருக்கி சொல்லலாம். முடிஞ்சால் சின்ன சின்ன வாய்ப்பாடாக கட் பண்ணிவிட்டு நீ கடைசி வந்து சுருக்க முடிஞ்ச அளவு சுருக்கிட்டு விடைய சொல்லலாம். இதுதான் எளிய வடிவில் காண்கன்றதுக்கு கணக்கு. புரியுதா?